தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஜூலை 11 நடந்த பொதுக்குழு செல்லும் அப்படின்னு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சமீபத்தில் உறுதிப்படுத்தியது. அதைத் தொடர்ந்து நீண்ட நாட்களாக அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் செல்லாமல் இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் சென்றார். அதற்கப்புறம் செய்தியாளர்கள்ட்டையும் பேசும்போது பல கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள், கட்சிக்கு அவப்பெயர் உண்டாக்கியவர்கள் தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மன்னிப்பு கேட்டாலும் தொண்டர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பை எந்த சூழலிலும் இணைத்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். கட்சியுடைய அலுவலகத்தை சூறையாடி இருக்கிறாங்க, ஆவணங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். இன்னொரு புறத்தில் கட்சி அலுவலகத்துக்கு போகிறாங்க, அதை தடுக்கணும் அப்படின்னு டிஜிபி தரப்புக்கிட்ட ஓபிஎஸ் தரப்பு கோரிக்கை மனு கொடுத்துருக்கிறாங்க. இணையதளம் மூலமாக இந்த புகார் மனுவை அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஓபிஎஸ் விரைவில் சுற்றுப்பயணம் போக இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஒட்டி தான் இன்றைய நேர்பட பேச அமர்வில் விரிவாக பேச இருக்கிறோம். அதிமுகவில் பிளவு இல்லை, விரைவில் சுற்றுப்பயணம், சர்ச்சையை தொடர்வது யார், இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆங்கிற தரப்பில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து திரு தனியரசு, இபிஎஸ் ஆதரவாளர் திரு ஸ்ரீனிவாசன் இருவரும் விரைவில் இணைய இருக்கிறார்கள். விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் இருவரும் அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். வணக்கம். திரு ஸ்ரீனிவாசன், மிக காட்டமான பேட்டி இன்னைக்கு திரு இபிஎஸ் கொடுத்திருக்குது. மன்னிப்பு கேட்டா கூட நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்றாரு. ஆவணங்களை திருடிட்டு போயிருக்கிறாங்க, கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. கொள்ளை கும்பலுக்கு திரு ஓபிஎஸ் தலைமை தாங்கினார் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இந்த அளவுக்கு அவரை விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கா? நாங்க தான் அதிமுக, எங்ககிட்ட அவங்க இணையும் போது நாங்கள் பொறுப்புகள்லாம் கொடுத்தோம், ஆனால் அதுக்கு மரியாதை கொடுக்காம ரொம்ப கீழ்த்தரமாக நடந்து கொண்டார்கள் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாரு. இந்த அளவுக்கு விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு நிறைய அளவுக்கு வணக்கம். அதாவது சிலுவையை சுமந்த இயேசுநாதனுடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாவ மன்னிப்பு பெட்டி கூட இந்த அளவு மன்னிப்பை வழங்கி இருக்காது. அண்ணன் ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தில் தொடங்கி தொடர்ந்து அதிமுகவினுடைய தொண்டர்களை மனச்சோர்வு ஏற்படுத்தி, கழகத்திற்கு ஒரு குந்தகம் ஏற்படுத்தி, கழகத்தை செயல்பட விடாமல் திமுகவிற்கு ஊதுகுழலாக மாறி போனதற்கு பிறகு தொண்டர்களை மழுங்கடிக்கின்ற வேலையை தொடர்ந்து அவர் செய்தார். அதோடு மட்டுமில்லாமல் ஒரு கட்சியினுடைய அலுவலகம், புரட்சித் தலைவரும் புரட்சி தலைவியும் வாழ்ந்த அந்த கோவிலை குண்டர்களுக்கு தலைமை ஏற்று சென்று அடித்து நொறுக்கி இருக்கிறார். இவ்வளவு தவறுகளையும் செய்தவர், இந்த இயக்கத்தை குன்றி போக செய்தவர், மழுங்கடிக்க செய்தவர், அவரோடு எந்த விதமான இணக்கும் உறவும் கூடாது என்பதுதான் இடைக்கால கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய கருத்து. அதுதான் 1.5 கோடி தொண்டர்களுடைய கருத்து. அந்த கருத்தை தான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. ஒரு இயக்கம், அம்மா 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இயக்கத்தை மறித்து போக செய்கிற, அது மழுங்கடிக்க செய்கிற வேலையை தொடர்ந்து செய்தவங்களை எப்படி கூட்டிகிட்டு மறுபடியும் எத்தனை மன்னிப்பு கொடுப்பீங்க? நீங்க சசிகலா அம்மா மேல பழிய போட்டு அவங்களை அரசியல் இருந்து ஒதுக்குனீங்க. உங்களுக்கு அதிகாரம் வேணுங்கிறதுக்காக எந்த லெவலுக்கு இறங்கி இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாருக்கு முண்டா தூக்கி பல்வேறு இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவல்துறையில கொண்டு போய் புகார் கொடுத்திருக்கிறாங்க. தலைமை அலுவலகத்துக்கு நாங்களும் வருவோம்னு சொல்றதெல்லாம் இது என்ன போட்டி மனப்பான்மை? நீங்க மட்டும்தான் சர்வாதிகாரியா இருந்து அதிமுகவை வழி நடத்தணுமா? தொண்டர்களுடைய கருத்து நீங்க காது கொடுத்து கேட்க கூடாதா? இப்படி ஒரு தொண்டர்களுடைய கருத்தை உள்வாங்கி பொறுமையா இருந்து இன்றைக்கு தீயசக்தி திமுகவை எதிர்க்கின்ற இடத்தில் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தொண்டர்களை இன்றைக்கு வசீகரித்திருக்கிறார். அதனாலதான் தேடி வர்றாங்களே. எதுக்கு வர்றாங்க? ஒற்றை தலைமைன்னு சொன்ன பிறகுதான் பிரச்சனை பெருசாச்சு இல்லங்க. ஆனா இப்போ ஓபிஎஸ் ஒரு எதிரி மாதிரி, ஒரு துரோகி மாதிரி சித்தரிக்கிறது சரியா? அதாவது பயணியை சொல்லாமைன்ற குரல் அதிகாரத்துல ஐயன் வள்ளுவன் சொல்லியிருக்கிறாரு. பல்லார் முடிய பயணியை சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. பல பேர் இருந்து ஒரு கருத்துக்களை பேசுகிற பொழுது பலரின் ஒருவன் மட்டும் பயன்படா மண்ணை போல் பலரின் கருத்தை அவமதித்தான் என்று சொன்னால் அவன் பதருக்கு சமமானவன் என்று ஐயன் வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். இன்றைக்கு பல பேருடைய கருத்து, தொண்டர்களுடைய கருத்தை காது கொடுத்து கேட்க மாட்டேன், நான் மட்டும்தான் தலைவரா இருக்கணும், நான் மட்டும்தான் இந்த கட்சிக்கு எல்லாமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளு எப்படி ஜனநாயகத்துக்கு தலைமை தாங்க முடியும்? நீங்க குண்டர்களை வச்சு நாங்க கோயிலா நினைக்கிற தலைமை கழகத்தை வேட்டையாடினீங்களே, அந்த குற்றத்தை யார் மன்னிக்கிறது? இப்படி தொடர்ந்து பாவ மன்னிப்பு கொடுத்த மாதிரி அந்த எடப்பாடியாரும் கழகமும் மாநில நிர்வாகிகளும் கொடுத்த மன்னிப்பு எண்ணில் அடங்காதது. அதனாலதான் இன்னைக்கு தொண்டர்கள் ஒட்டுமொத்தமா முடிவு பண்ணி நீங்க நீதிமன்ற படிக்கட்டுல நில்லுங்க, காவல்துறை படிக்கட்டுல நில்லுங்க, திமுகவுடைய அறிவாலயத்துல துணையோட நில்லுங்க, அந்த ஆட்சிக்கு நற்சான்றிதழ் கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா எங்க கிட்ட வர வேணான்ற முடிவை கழகம் எடுத்திருக்கு, அண்ணன் எடப்பாடியார் எடுத்திருக்காரு. தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மனப்போக்கு அண்ணா திமுக வந்திருக்கு. ஓபிஎஸ் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்ற முடிவுக்கு எப்படி வந்திருக்கீங்க? எப்படி வந்திருக்கீங்க? எந்த அடிப்படையில் வந்திருக்கீங்க? அதாவது பழம் காய்க்கிற மரத்தை சுற்றித்தான் பறவைகள் வரும், எங்கு இனிப்பான தேன் இருக்கிறதோ அதை சுற்றித்தான் எறும்புகள் வரும், எந்த கொம்பு வலுவாக இருக்கிறதோ அதில் தான் செடிகள் கொடிகளாக படரும். யார் தொண்டர்களை அரவணைத்து செல்லுகிறானோ அந்த தலைவனை தான் தொண்டர்கள் ஏற்பார்கள். அந்த தொண்டர்கள் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் ஏற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் ஒட்டுமொத்தமான தொண்டர்களால் நடத்தப்படுகிற இயக்கம் அதிமுக. அந்த அதிமுக தொண்டர்களுடைய முடிவு அண்ணன் ஓபிஎஸ் இங்கு வர வேண்டாம் என்கின்ற ஒரு முடிவை தொண்டர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்றைக்கு செய்தியாளர்கள் மத்தியில் அண்ணன் எடப்பாடியார் சொன்ன சொற்கள். இல்ல கூட்டம் எல்லாருக்கும் வருது, இபிஎஸ்க்கும் கூட்டம் சேருது, தொண்டர்கள் வராங்க, ஓபிஎஸ்க்கும் தொண்டர்கள் வராங்க, சசிகலா போனாலும் தொண்டர்கள் வராங்க, எல்லாருக்கும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் போறாங்களே, கூட்டம் சேருது. அதை வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியுமா? இல்ல இல்ல திமுகவுடைய அனுதாபத்தோட இவர் ஒரு சில இடங்கள்ல அவர் கூட்டத்தை காட்டுறாரு. ஆனா நாங்க மின்சார விலைவாசி கட்டணத்தை கண்டிச்சு அண்ணன் எடப்பாடியார் அறிவிச்ச அத்தனை போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் அத்துணை தலைநகர்களிலும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் எடப்பாடியார் விரல் அசைவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அதனுடைய தொடர்ச்சியான்றைக்கு 4வது அத்தியாயமாக அண்ணன் எடப்பாடியார் பின்னாடி தொண்டர் நிக்கிறான். நாளைக்கு ஒரு போராட்ட அறிவிக்க சொல்லுங்க அண்ணன் எடப்பாடியார், தமிழகம் குலுங்கும், திமுகவுடைய மக்கள் விரோத நிகழ்வுகளை அண்ணா திமுக கண்டிக்கும் என்றால் அது அண்ணன் எடப்பாடியார் கையிலே தான் இருக்கிறது. அதனாலதான் தொண்டர்கள் பூரா எடப்பாடியாருடைய கருத்தை வலுப்படுத்துறதுக்காக நிக்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய உழைப்பு எல்லாத்திலையும் உறுதியா இருக்கிறாரு, திமுக எதிர்ப்புல உறுதியா இருக்கிறாரு, பல்வேறு நிலையில உறுதியா இருக்கிறாரு. ஒரே சொல், ஒரே மந்திரம், எம்ஜிஆர் அம்மாவை என்ன சொன்னாங்க? 100 ஆண்டு இந்த இயக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இயக்கத்தை எடப்பாடி ஓபிஎஸ் திமுகவோடு இணைந்து செயல்படுகிறார் என்று குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆனா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் இபிஎஸ் திமுகவோடு இணைஞ்சு செயல்படுறாங்க, கொடநாடு வழக்குல எதுவும் பெருசாயிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் அவங்களோடு இணைஞ்சு செயல்படுறாங்க அப்படின்னு பரஸ்பரம் 2 பேரும் திமுகவோடு இணைச்சே குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்களே. மடியில கனம் இல்ல, வெளியில பயம் இல்ல. நீங்க எத்தனை முறை திமுக ஆளுகிற திமுக வழக்கு போட்டாலும் எங்க மனசுல எந்த விதமான கபடமும் இல்ல. நாங்க நீதிமன்றத்துல சுற்றவாளியா நிரபராதியா வெளியில வருவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்க திமுகவை அனுசரிச்சு அண்டி வாழுகிற இயக்கம் அண்ணா திமுக கிடையாது, அண்ணன் எடப்பாடியார் இயக்கம் கிடையாது என்பதை நாங்க புதிய தலைமுறையில நாங்க உறுதிப்பட சொல்றோம். திமுகவுடைய எந்த விதமான ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, தொடர்பும் கிடையாது. அதை வீழ்த்தி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் அண்ணா திமுக அரியணை ஏறும். அதுதான் அதிமுகவுடைய தொண்டனுடைய தாரக மந்திரம். அதை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கிறோம். இந்த குடைச்சல், இந்த குத்தெல்லாம் சீக்கிரமா வெளியில போகணும், அதுக்கான நிலையத்தான் நாங்க போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீதிமன்றத்தில் சாவி கொடுத்திருக்கிறாங்க, அலுவலகம் கொடுத்துட்டாங்க, அதற்கு பிறகு நீதியும் கொடுத்து இடைக்கால பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடியாரை கொடுத்திருக்க. இது இந்த வெற்றி தொடரும், இந்த ஒற்றை வெற்றி மிகப்பெரிய மாற்றத்தை அதிமுகவில் கொண்டு வரும். அதிமுக மன்னிப்பு கேட்டாலும், ஓபிஎஸ் மன்னிப்பு கேட்டாலும் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா கட்சி அலுவலகத்தை நாங்க ரொம்ப புனிதமா பார்க்கிறோம். அங்க கதவை உடைச்சு, அரை கதவை உடைச்சு ஆவணங்கள்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. வெளியில கம்ப்யூட்டர் போன்ற மின் உபகரணங்கள் எல்லாத்தையும் தீயிட்டு கொளுத்தி இருக்கிறாங்க. நாங்க இணைச்சுக்கிட்டோம், அவர் கட்சியில சேரும் போது இணைச்சோம், பொறுப்புகள்லாம் கொடுத்தோம். ஆனா ரொம்ப கீழ்த்தரமா ஓபிஎஸ் நடந்து கொண்டார். இத தொண்டர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். அதனால மீண்டும் அதிமுகக்குள்ள ஓபிஎஸ் வர்றதுங்கிறது சாத்தியமே இல்ல அப்படின்னு 3PS பேசிக்காரங்க. இதுல என்ன ஆயினா இப்ப எடப்பாடி ஒரு ஒரு இடைக்கால பொதுச் செயலாளர்னு 2600 பேர் விரும்பியோ விரும்பாமலோ தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக ஏதோ ஒரு குழுவா கூடி ஒரு மண்டபத்துல இவர் தான் பொதுச் செயலாளர்னு ஒரு இவங்களா ஒரு தீர்மானத்தை போட்டு ஏத்துக்கிட்டாங்க. பரவாயில்ல, நாம அதை ஒண்ணு மாற்றுக்கிறது சொல்லல. ஆனா அப்படி ஒரு பொறுப்பையே ஏற்றுக்கொண்டு இடைக்கால பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடி அது தலைமை அலுவலகத்துல ஊடகவியலாளர் சந்திக்கிற பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு வந்தவர்கள் எல்லாம் ரொம்ப தரக்குறைவா பேசுறாரு. அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் பிறந்த காலத்திலிருந்து நினைவு தெரிஞ்ச காலத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக ரத்தம் சிந்தியவர்கள், வியரை சிந்தியவர்கள். அதிமுக கட்சிக்கு ஆட்சிக்கு வருவதற்கும் இதே எடப்பாடி முதல்வராக வருவதற்கு கூட 24 மணி நேரம் அரணாக இருந்து இந்த கட்சியையும் எடப்பாடியையும் பாதுகாத்தார். அப்படிலாம் ஓபிஎஸ் இல்லன்னு அப்படிலாம் ஓபிஎஸ் இல்ல, கட்சிக்கும் ஓபிஎஸ் வந்து விசுவாசமா இல்ல, ஜெயலலிதாவுக்கும் ஓபிஎஸ் விசுவாசமா இல்ல. ஜே ஜான அணிகள் பிரிகிற போது நான் தான் ஜெயலலிதா பக்கம் இருந்தேன், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதா பக்கம் தான் இருக்கேன், அன்னைக்கு சேவல் பக்கம் இருந்தேன், இன்னைக்கும் நான் அதிமுக பக்கம் இருக்கேன், ரெட்டலை பக்கம் இருக்கேன். ஆனா அன்னைக்கு வெண்ணிறை ஆடை நிர்மலா வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக போட்டியிடும் போது அவர் வெண்ணிறை ஆடை நிர்மலாவுக்கு தலைமை பூத் ஏஜெண்டா செயல்பட்டார் ஓபிஎஸ். அதனால அவர் கட்சிக்கும் விசுவாசமா இல்ல, ஜெயலலிதாவுக்கும் விசுவாசமா இல்ல, ஜெயலலிதா தலைமையில வந்த ஆட்சிக்கும் அவர் விசுவாசமா இல்ல. அதையே கவிழ்க்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணார்லாம் நீ குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அப்படி பார்த்தா இப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்களை வெகு தூரத்துல நின்று பார்த்து எங்கேயோ ஒரு தொகுதியில ஜெயிச்ச எடப்பாடிக்கு எல்லா ரைட்ஸும் எனக்கு தான் வந்து உரிமை இருக்குதுன்னு சொன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்து புரட்சி தலைவரோடு உலகத்திற்கு வலிமையாக இந்த கட்சியை ஆட்சியை எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் அல்லது இந்தியா உலகம் வியந்து பார்க்கிற ஒரு தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு 24 மணி நேரம் நிழலாக இருந்து உடன் பிறந்த சகோதரியாக உடன்பிறவா சகோதரியாக ஆறுவியல் தோழியாக இருந்து இந்த கட்சிக்கு வழி நடத்தி சின்னமாவணியை உங்களுக்கு இல்லாத உரிமை 100 விழுக்காடு சின்னமாவுக்கு இருந்தது இல்ல. அப்ப சின்னமாவணி எதுக்காக கட்சியிலிருந்து விலக்கி வச்சிருக்கீங்க? அவர்களை பற்றி கேள்வி கேட்கிற பொழுது இந்த முதலமைச்சர் பதவியை கொடுத்து எடப்பாடியை உலகத்துக்கு அடையாளப்படுத்திய சின்னமாவே யாருன்னு தெரியாதுன்னு சொன்ன எடப்பாடி இப்ப அண்ணன் ஓபிஎஸ்ஐ பார்த்து நீங்க ஜானகின்னு சொல்றீங்களே, ஜானகி யாரு? புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவருடைய நிறுவன தலைவருடைய அன்பை பெற்ற துணைவியார். அவருடைய கட்சி அலுவலகத்தில் உட்கார்ந்துகிட்டு யாருடைய ஜானகி அம்மாவினுடைய சொந்த உழைப்பால் கிடைத்த சிறு சிறு சேகரித்த சொத்து தான் இப்ப அதிமுக இப்ப இருக்கிற அலுவலகம். அந்த அலுவலகத்துக்கு உட்கார்ந்துகிட்டு எடப்பாடி சொல்றாரு ஜானகி அம்மாவுக்கு ஆதரவாக ஓபிஎஸ் விட்டு விட்டார். ஏன் ஜானகி அம்மாவுக்கு ஆதரவாக செயல்படுறது பெரும் குற்றமா? புரட்சி தலைவருடைய இதெல்லாம் சாதகமா இருக்குமோ, தனக்கு எதெல்லாம் பயன் தருமோ சாதகமா இருக்குமோ அப்பப்பெல்லாம் ஓபிஎஸ் வந்து நிறம் மாறிட்டே இருப்பார். பச்சோந்தியை விட அதிகமாக கலர் மாறக்கூடியவர் திரு ஓபிஎஸ். அவருக்கு லாபம் இருக்கணும், அதுக்காக அவர் ஒரு முடிவை எடுத்துட்டே இருப்பார். தர்மயுத்தம் நடத்தினாரு சசிகலாவை எதிர்த்து, அப்புறம் அவங்களோடய போய் வந்து அவர் சேர்ந்துக்கிறார். அந்த மாதிரி எந்தெந்த காலகட்டத்தில் எது பயன் தருமோ அந்த முடிவை எடுப்பாருன்றார். அவர் நிலையா இருக்க மாட்டார், உறுதியா இருக்க மாட்டார் ஒரு முடிவில்லைன்றார். இல்லையா அவரு அவருடைய முடிவில் உறுதியா இருக்கிறாரு. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தனக்கென்று ஒரு கோஷ்டியை குழுவை அணியை கட்டாதவர், நேர்மையானவர் அண்ணன் ஓபிஎஸ். அதைவே எடப்பாடி சொல்றாரு. அடிக்கடி நிறம் மாறுகிறதா சொல்றாரு. எடப்பாடி தான் நிறம் மாறி இருக்கிறார். தன்னுடைய பதவியை ஒப்படைத்து சின்னமா அவர்களுக்கு துரோகத்தை செய்தார், வஞ்சகம் சூழ்ச்சியால் அதிகாரத்தை கைப்பற்றினார். அதே போல் டிடிவி அவர்களை வெளியேற்றினார், சூழ்ச்சி செய்தார். அண்ணன் 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் எடப்பாடியை உலகத்துக்கு அடையாளம் காட்டி துணை முதல்வர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ், அந்த ஓபிஎஸ் அண்ணனைவே இப்பொழுது கடுமையான வார்த்தைகளால் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. விவாதிப்பதற்கே பயன்படுத்தாத வார்த்தைகள் பேசலாம். ஐயா கட்சி முடிவெடுக்குது, எல்லாத்தையுமே கட்சி முடிவெடுக்குதுன்றார். கட்சியுடைய எதிர்காலத்துக்கு ஒற்றை தலைமை நல்லதுன்னு கட்சி முடிவெடுக்குது. அந்த அடிப்படையில தான் என்ன முன்னிலைப்படுத்துறாங்க. அப்போ கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள்ல திரு ஓபிஎஸ் செயல்படுறாரு. அவரையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கட்சி நீக்குது, பொதுக்குழு நீக்குது. எதுவுமே தன் முடிவாக அவர் எங்கேயுமே சொல்லல, கட்சி முடிவாக தான் சொல்றாரு. அதிமுக நாங்க தான், அதிமுக எங்க கட்சி எங்க அலுவலகம் அப்படின்னு அவர் பேசுறாரு. அதுக்கு எதிராக செயல்பட்டவங்களை நாங்க நீக்கி இருக்கோம், இதுல பிளவே இல்லை, 2 அணி ஜா ஜே அணி மாதிரிலாம் கிடையாது, இது பிளவே இல்லைன்றார். அதிமுக நாங்க அதிமுக அப்படியே இருக்காது இல்லையா. இப்ப ஜா ஜே அணி இல்ல, எடப்பாடியுடைய அணி எஸ்டி எஸ்ஐயாவுடைய அணிக்கு இணையான அணிதான் எஸ்டி எடப்பாடியுடைய அணி. 2550 பேர் கூட இருந்துட்டா எடப்பாடியான கட்சி இருக்கிறதாக நம்ம அவர் ஒரு முடிவுக்கு வந்து அவரே அப்படி ஒரு கற்பனையில வாழ்றாரு. சீனிவாசனை போன்ற மூத்த கட்சிக்காரர் எல்லாம் அவரை வானலாக புகழ்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் நிகமும் சதையும் போல கண்ணை இவை காப்பது போல ராமனும் சீதையும் போலன்னு இதே சீனிவாசன் உட்பட எல்லாரும் எடப்பாடியை ஓபிஎஸ்சி வானலாவிய புகழ்ந்தீங்க. இரட்டை தலைமை உலகத்திலேயே அதிசயத்தக்க சட்டங்களை தந்த சொன்னா எல்லா அதிமுக காரணங்களும் இப்ப என்ன சொல்றாங்க, அப்படியே பச்சையா நேர் எதிரா அண்ணன் ஓபிஎஸ் கடுமையா விமர்சனம் செய்து அது திமுகவுடைய ஒரு கைகூலி, ஐயா மோடியுடைய விருப்பத்துக்கு ஏற்பட்டு செயல்படுறாரு. அதே மாதிரி பல சம்பவங்களை சுட்டிக்காட்டி தப்பு தப்பா சொல்றாங்க. அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாருல, பேசுறாருல. புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வராங்க, முதலமைச்சருடைய திட்டம் வந்து நீடூடி வாழ்க அப்படின்னு அவர் வந்து பாராட்டுறாரு. திமுகவுடைய திட்டத்தை ஓபிஎஸ் பாராட்டுறாரு. அப்ப இவங்க ஓபிஎஸ் வந்து திமுகவோடு இணைஞ்சிருக்கிறாரு, இல்ல திமுக சார்போடு இருக்கிறாரு, திமுக இவருக்கு உதவி செய்யுது. பொதுக்குழுவை நடத்த விடாம திரு ஸ்டாலினும் திரு ஓபிஎஸும் திட்டமிட்டாங்க. எங்க கட்சி அலுவலகம் உடைபடுது, பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டில் எங்க கட்சி அலுவலகம் சூறையாடப்படும் போது நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கிறோம், ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்க. நேத்து தான் விசாரணையவே தொடங்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு நெக்ஸஸ் இருக்கு, திமுகவுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு உறவு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றதுக்கு பதிலா இவர் விளக்கம் கொடுக்கிறது இருக்கு. இவர் பாராட்டுறாரு, புதுமை பெண் திட்டத்தை பாராட்டுறாரு ஓபிஎஸ். ஐயா அல்லையா, இப்ப புதுமை பெண் திட்டம் நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும்னா ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சி தலைவர் பாராட்டுறதுல அது என்னையா தவறு இருக்கு? அது மட்டுமில்ல, சட்டமன்றத்திற்குள்ளேயே திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அம்மாவும் இதே எடப்பாடி கொண்டு வந்த பல திட்டங்களை வரவேற்றிருக்கிறது, பாராட்டி இருக்கிறது. ஆரோக்கியத்தில் ஜனநாயகத்தினுடைய நாணயத்தின் இரு பக்கங்களை போலத்தான் ஜனநாயகத்தில் ஆளும் கட்சி எதிர்கட்சி. அதுல என்னையா இதுல ஆரோக்கியமான அரசியலை அண்ணன் ஓபிஎஸ் முன்னெடுக்கிறார், அது நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். அதே மாதிரி நீங்க தலைமை அலுவலகத்தை புனிதமாக நாங்க கருதுறோம், கோயிலா கருதுறோம் சொல்றீங்களே. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வாழ்ந்த கொடநாடு வீடு உங்களுக்கு புனிதமா தெரியலையா? அங்க நடந்த காவலாளியை கொலை செய்து விட்டு அங்க எல்லாத்தையும் வாரி கொள்ளையடித்து சென்றார்களே, அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதுவரைக்கும் அதுல அக்கறை காட்டினீங்களா? இந்த மொத்த அதிமுக காரர்கள் யாராவது நாங்கள் கோயிலாக புனிதமாக கருதுகிற கொடநாடு எஸ்டேட், எங்க புரட்சி தலைவர் அம்மா வாழ்ந்த வீடு, யார் கொலை செய்தார்களோ யார் கொள்ளையடித்தார்களோ இப்படி அலங்கோலமா இருக்கு, அங்க காவலாளி கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார், நீதிமன்றத்துக்கு போனீங்களா? அங்க யாராவது போய் கேள்வி கேட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இதெல்லாம் இதெல்லாம் நீங்க இப்ப இந்த பட்டியல் போட்டதுல எதையாவது ஒண்ணு ஓபிஎஸ் செஞ்சிருக்காரா? நான் ஓபிஎஸ் இதெல்லாம் செய்யாததுனாலதானே இப்ப சீனிவாசன் எடப்பாடி எல்லாம் பேசுறாங்க. இப்ப நான் சொல்றது ஓபிஎஸ் அரசியல் செய்ய தெரியல, அரசியல்னா எடப்பாடியை போல அரசியல் செய்ய தெரியல. தனக்கான அணியை கட்டிக்கணும், 33 அமைச்சர்கள் 17 அமைச்சர் அவர் வாங்கி வச்சிருந்திருக்கணும், 17 அமைச்சர்கள் வாங்கி வச்சுக்கிட்டு 75 மாவட்ட செயலாளர் 37 மாவட்ட செயலாளர் அவருடைய ஆதரவாளராக இருக்கணும். இப்ப மொத்தம் இருக்கிற நகர்மன்ற 2300 பொதுக்குழு உறுப்பினர்கள் 1300 பேர் ஓபிஎஸ் ஆதரவாளரை போட்டிருந்தா இன்னைக்கு தர்மர் எம்பி அவர் போட்டாரு, கூட நிக்கிறாருல, தர்மர் எம்பி நிக்கிறாருல. மனோஜ் பாண்டியனுக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தா மனோஜ் பாண்டியன் கூட நிக்கிறாருல. அது மாதிரி நீங்க 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் 33 பேர் உங்க ஆதரவாளராக இருந்தா எம்எல்ஏ இருப்பார்ல. அதையெல்லாம் செய்ய தவறி ஓபிஎஸ் வந்து மிக அதிகமாக நேசித்து நம்பியவர் எடப்பாடி தான் நம்பினாரியா? அப்படி எடப்பாடியை நம்பி தனக்கு இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் எடப்பாடியிடம் ஒப்படைத்து விட்டு கட்சியின் நலன் கருதி, தொண்டரின் நலன் கருதி, ஆட்சி அதிகாரத்தின் நலன் கருதி புரட்சி தலைவர் அம்மாவின் கனவை நனவாக்க ஆசைப்படுகிற எடப்பாடிக்கு தன்னுடைய ஆதாயத்தை, தன்னுடைய சுகத்தை, தன்னுடைய அவமானங்களை எல்லாம் தாங்கி நின்று எடப்பாடியிடம் ஒப்படைத்து விட்டு எடப்பாடியை ஒரு ஆளுமையாக அடையாளப்படுத்த இருந்திருந்தா போயிருப்பாங்களேன்னு கேட்கிறாரு. ஏன் பக்கம் பெரும்பாலான நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இருக்கிறாங்க, ஓபிஎஸ் பக்கம் யாரும் போல இல்ல அவர் போட்டி பொதுக்குழு நடத்தி அவருடைய பலத்தை வந்து அவர் நிரூபிச்சிருக்காரா? இன்னும் ஒரு படி போய் அவர் சுற்றுப்பயணம் போறேன்னு சொல்றாருல ஓபிஎஸ், அப்படி போனா தொண்டர்கள் கேள்வி கேட்பாங்க, நீங்க அலுவலகத்தை உடைச்சது சரிதானா, ஆவணங்கள் எடுத்துட்டு வந்தது சரிதானா, ஆவணத்தை தீயிட்டு கொளுத்தியது சரிதானா அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. அப்ப என்ன அவர் பதில் சொல்வாரு அப்படின்னு இபிஎஸ் கேட்கிறாரு. தொண்டர்களை எப்படி எதிர்கொள்வாருன்னு கேட்கிறார் அவர். ஐயா நான் தெளிவா சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தை அவர் போய் கட்சி பணி ஆற்றுவதற்கு ஓபிஎஸ் அண்ணனை விட யாருக்கு அதில் அதிகப்படியான உரிமை இருக்கிறது? சினிமாவுக்கு இருக்கிறது, டிடிவிக்கு இருக்கிறது, ஓபிஎஸ் அண்ணனுக்கு இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகம் என்பது எடப்பாடியுடைய சொத்தா? இன்னைக்கு இருக்கிறீங்களா அந்த 10 பேர் 100 பேர் சேர்ந்து சொத்தா? அது ஓபிஎஸ் அண்ணா அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அலுவலகத்துக்கு போறத போக வேற யாரும் போவா? அப்ப அத்துமீறி அந்த அலுவலகத்தை பூட்டி விட்டு அவருக்குள்ளே தடுத்து நிறுத்தியது யாரு? அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ், Athimukarudi Burala and OBS, Athimukarudi Kachinuri Tale, and the Kachin Way, Kachipani Atakura, and the Tadatinirti, Motakadavali Putti with the Tapitori and the Are, Apinani and the Kachiki Viro the Maga. Athimukai Punidam Koil Soldier there, Kachipani Atramal, Putti Vitini Odi, our Kachipani Sayam Valayundra and OPS, our boy, Yaro Saburo in the Kakis of Putti Ganga, Adana Terande, Boy, Burpa, Kachipani Atra and OPS, our day Sotte, our day Kachi, our Sunda Vida, our Boga, Yarboba, July Padron, Kalila, Kachipani Atranama. Yeah, you don't have a problem. In the Burley and Manan, get the angry vendor, motivated to put your own OPS. Okay, you're the Yedapatiko, very hard to tell you, and there's a Tangier. Mutta, another out of Munetaka today, Talamero today, Mutta Sotum, Yella, Urimu, and an OPS secretary. I started the Mirti, Samu, the Illusion Soldier of Black, even the man another get Gama and an OPS male cover to the Tanava, Kanani, Avan Sotte, Avane Mati Bora. This Valak put the CBC River, Nidmari put the Paraspara Pugar, Paraspara Pugar Kurtanada, Vadakapadi Panirkan. Avangla, Adchita, Avangamanda, Vadanja, the Apri Avanga Vit Poir Nana Pratanella. In marrying a mandala, Vadanjaboche, Marla, Panitangan, Paraspara Pugar Kurta, Nadipadilla, Kavaltri, Vadakapadi Pani, Visaran Natran. Said Adapati, Ali, Adapati and Pugar Kurlina, Opis and Puare Kutumandangan, Opis and Malavala, Muripati, Opis and Tarplay, nobody. Adapati, you doomed to the land, in the Mari and Leva, Tadanga, Alva, the Putranga, Tondala, Adichang and Solite, Avang the Raplo, Valak put in either one of the Boy, only Pepiti, and an Opis of Putaka, Adapati, Avana Puta, or other Valala, 8 to 8 3 Kutu. இதேவே ஓபிஸ் என்ன சரியா செய்யல கூட இருக்கிற அலுவலக அட்வொகேட் சரியா செய்யாம இருக்காங்க அப்புறம் எப்படியா ஓபிஸ் என்ன கட்சி நடத்துறது கட்சினா என்ன 24 மணி நேரம் ரத்தமும் வழக்கும் மண்புறையும் கலந்ததுதான் ஜனநாயக அரசியல் அது இந்தியாவுல அது அதிகமா யார் செய்றாங்களோ அவங்க தான் தலைவனா வர முடியும் ஆட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி பிரதமரா முதல்வரா வர முடியும் ஓபிஎஸ்க்கு அரசியல் செய்ய தெரியலன்றீங்க ஓபிஎஸ்க்கு அரசியல் செய்ய தெரியலன்றீங்க திரு ரவீந்திரன் துரைசாமி உறுதியா இருக்காரா ஓபிஎஸ் கொண்டு வர கூடாது கட்சிக்குள்ள மீண்டும் சேர்த்துறது இல்லங்கற ஈபிஎஸ்ஓட உறுதி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கா அது அந்த பேட்டில இருந்து புரிஞ்சுக்க முடிஞ்சதா நிச்சயமா ரெண்டு பேருக்கு இடையில லீடர்ஷிப் ஃபைட் தான் அவர் தன்னை ஸ்டாலினுக்கு எதிராக பொசிஷன் பண்ணாலும் கூட அந்த பேட்டிலே மிக அதிக அளவு வந்து ஓபிஎஸ்க்கு எதிராக தான் பேசி இருக்கார் ஓபிஎஸ்க்கு ஒரு ஆதரவு வளையம் 2024 ல வந்திர கூடாதுங்கறதுல அதாவது எப்படியும் வரும் அதோட அளவை குறைச்சி அவரை மினிமைஸ் பண்ணுங்கிறதுல எடப்பாடி உறுதியா எந்த அடிப்படையில் அந்த ஆதரவு வளையம் வரும் அவருக்கு எந்த அடிப்படையில் ஆதரவு வளையம் வரும்னா அண்ணாவுக்கு சம்பத் சபார்டினேட்டர் எம்ஜிஆருக்கு எஸ்டிஎஸ் சபார்டினேட்டர் ஜெயலலிதாவுக்கு திருநாகரசு சபார்டினேட்டர் ஆனா இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் இரட்டை தலைமை ரெண்டு பேரும் கையெழுத்து ஈக்குவல் லீடர்ஸ் ரெண்டு பேரும் சம அந்தஸ்துள்ள தலைவர்கள் ஈக்குவல் அந்தஸ்துள்ள தலைவர்கள் அதனால இவரை தலைவரா பார்த்தவங்களும் பெரிய அளவில் இருக்காங்க அவரை தலைவராக பார்த்தவங்களும் பெரிய அளவில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஓபிஎஸ் லீடர்ஷிப்புக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு வீதம் உண்டு சரி அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் மேலே இருந்த சசிகலாவுக்கு இன்னும் கூடுதலாக அனுதாபம்லாம் வந்து அவங்க வரலையே களத்துக்கு வரலையே நம்ம சொன்னோமா நீங்கள் இப்போ வர்றாங்களே லீவ் விட்டுட்டாரா இவர் ராஜாஜி 57 லீவ் விட்ட மாதிரி 21 லீவ் விட்டாப்ல நம்மளே இதை இதில் சொன்னோம் தினகரனை ப்ரொஜெக்ட் பண்ணால் துஷ்யந்த் சவுதாலா மாதிரி 15% ஓட்டு வரலாம் அவங்க ஜெயிலில் போயிட்டு வந்தவங்களுக்கு ஒரு சிம்பதி இருக்கும் ஜெயிலில் போயிட்டு வந்த தினகரன் வந்து ஆர்கே நகரில் 50% ஓட்டு எடுத்து ஜெயித்தாரன்னு சொல்லும்போது அவங்க தானே ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ணி ஏமாந்துட்டாங்க ஸோ அவங்க ப்ரூவ் பண்ணணும் இப்போ ப்ரூவான 33% ஓட்டில் யார் யாருக்கு எவ்வளோங்கிறதுல இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் இந்த ஃபைட்டு நடக்குது அதில் இபிஎஸ் என்ன நினச்சாருன்னா பெரும்பகுதி தனக்கு தான் நிற்கும் ஓபிஎஸ் சைடு ஒன்றும் பெருசா நிக்காதுன்னு நினைச்சவர் ஓபிஎஸ் ஒரு லீடரா நிக்கிறாரு அவருக்கும் கூட்டம் வருதுங்கும் போது ஓபிஎஸ் மீது உள்ள தாக்குதலை ஜாஸ்தி பண்றாரு இது 2024 மக்களவை தேர்தல் தான் யார் யாருக்கு எவ்வளவு வாக்கு பலங்கிறத உறுதிப்படுத்தும் அதாவது இப்ப சமீபத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்ல வந்து ரெண்டு பேரும் வாங்கினது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கினது நிச்சயமா சேர்ந்து வாங்கினது ஆனா சசிகலா மட்டும் இனிமே எலெக்ஷன்ல நின்னு ப்ரூவ் பண்ணாதான் வந்து கண்டிப்பா கண்டிப்பா நிரூபிச்சாதான் சேர்த்து கண்டிப்பா அவங்க 21 அவங்க தினகரனை ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 15% ஓட்டுக்கு மேலே போயிருக்கும் அவங்களுக்கு பெரிய சிம்பதி இருந்திருக்கும் அவங்க அதை கோட்டை விட்டுட்டாங்க அரசியலுக்கு அவங்க லீவ் விட்டுருக்க கூடாது அந்த இடத்துல களத்துக்குள்ளே வந்து நின்றுருக்கணும் தனக்குள்ள சிம்பதி அவங்க வந்து அறுவடை பண்ணியிருக்கணும் அது அவங்க வந்து இந்த வெற்றியிலையோ இந்த பயணத்திலேயோ இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்த்துக்கவே இல்லையே 4 ஆண்டுகள் நான் தான் ஆட்சி பொறுப்பை வந்து தக்க வச்சேன் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் என் மூலமாக தான் வந்தாங்க திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எங்களால் தான் உறுதியாக எடுக்க முடியுதுங்கிறது ஓபிஎஸ் அவர் வந்து சமதள நீங்க வைக்கிற அந்த சமதளத்துல அவர் வைக்கவே இல்லையே. நிச்சயமா சமதளத்துல வைக்கலனாலும் கூட ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு தான் ரெட்டல கிடைச்சுங்கிறது யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ரெண்டு பேரும் கையெழுத்து போட முடியாதனால்தான் 32 தொகுதியில அதிமுக கண்டெஸ்ட் பண்ண முடியல, ரெட்டல கிடைக்கல, ரெட்டல ஃப்ரீஸ் ஆயிருக்குங்கிறது ஒரு டெக்னிக்கலா ரெட்டல ஃப்ரீஸ் ஆயிருக்குங்கிறது நம்ம இந்த இந்த உள்ளாட்சி தேர்தல் இதுல நம்ம பார்க்க முடியும். அளவு உயரத்துல எடப்பாடி பெருசு, நான் அதை கண்ண மூடிட்டு நான் அதை மறுத்து பேச தயாரா இல்ல. சீஃப் மினிஸ்டர் தன்னை சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணாரு, 71 கருணாநிதியோட தன்னை பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணாரு. ஆனா கூடவே ஓபிஎஸும் பரதன் முதல்வன், முதல்வர் பதவி ஜெயலலிதாவுக்கு விட்டு கொடுத்தவர், ஜெயலலிதா விசுவாசின்னு ஆங்கில தமிழ் பத்திரிகைகள்ல அந்த எலெக்ஷன் டைம்ல இந்த ஓட்ல எனக்கும் பங்கு உண்டுங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணினாருங்கிறதும் நமக்கு தெள்ள தெளிவா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 2024 தான் யார் யாருக்கு எவ்வளவுங்கிறத உறுதிப்படுத்தும். என்னோட பார்வையில எடப்பாடி ஜாஸ்தி வருவார், அதுல எனக்கு மாறுபட்ட சதவீத அளவுல பாக்குறது. ஆமா, ஆனா கண்டிப்பா வந்து பன்னீர் சொல்வதும் குறிப்பிட்ட சதவீதம் இருக்குது. இன்னும் இந்துத்துவா தமிழ் தேசியம் போன்ற இயக்கங்களால இந்த 33 பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கதா நான் உணர்றேன். திரு பிரகாஷ், இந்த மோதலுடைய வெளிப்பாடா நீங்க என்ன பாக்குறீங்க? இன்று நடந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் ரொம்ப உறுதியாக ஓபிஎஸ் வந்து சேர்த்துக் கொள்ளக்கூடாதுன்றார். கட்சி வந்து தன் தலைமையிலேயே வலுவா இருக்கு, எதிர்காலத்திலையும் வலுவாக கட்டமைக்க முடியும் அப்படின்றார். அதிமுகவை மீண்டும் வந்து இன்னும் ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வருவதற்கோ பலப்படுத்துவதற்கோ ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ யாருமே தேவையில்லை அப்படின்றதுல திரு இபிஎஸ் உறுதியா இருக்கிறார். இபிஎஸ் வந்து இஸ் அ ரியல் ஹீரோ, அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. அவர் வந்து டே ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் தன்னோட கட்சியை வந்து அழகா வலுப்படுத்தி, தன்னோட ஸ்டேவை வந்து வலுப்படுத்தி, ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் வந்து தன்னை நிரூபிச்சுக்கிட்டு தன்னோட ஆர்மியை நல்லா கொண்டு போகிறார். எப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு பாடி பில்டர் வந்து ஒரு ஆர் அத்லெட் அவர் வந்து தன்னை வந்து எப்படி வடிவமைச்சு கொண்டு போவாரோ அதே மாதிரி அவர் வந்து ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிட்டாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆட்சி கவர்மெண்ட் முடிஞ்ச உடனே ஓபிஎஸ்ஸை தூக்கி போடுறாரு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவர் சசிகலாவை சேர்த்து சசிகலா காலில் விழுந்தால் ஒரு காரணம் இருந்தது, சசிகலாவையும் தினகரனையும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு காரணம் இருந்தது. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் தான் வரணும் அப்படின்ற அடிப்படையில் நான் மட்டுமே வரணும். ஒரு உறுப்பினர் கார்டு கூட இப்போ அச்சடிக்கிற ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி படம் தான் இருக்குது, ஜெயலலிதா படம் கிடையாது, எம்ஜிஆர் படம் கூட கிடையாது. ஸோ எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயலலிதாவை கூட ஓவர்டேக் பண்ணி அவங்களுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் பதவியை கூட பறித்து அவர் வந்து தன்னை கொண்டு வரணும்ன்றத நினைக்கிறார். அதுல வந்து அவரோட ஓபிஎஸ்க்கு பங்கே இல்லையா? இத்தனை இந்த 4 ஆண்டு காலத்துல அவர் திரு ரவீந்திரன் துரைசாமி 2 பேரும் தான் அதை வந்து ஷேப் பண்ணாங்கன்றாரு ஏடிஎம்கே, அப்படி இல்லை? ஆமா சார், ஏடிஎம்கே வந்து ஷேப் பண்ணது அவர் தான். இப்போ ஓபிஎஸும் பங்கு இருக்கு, அதுல நம்ம மறுக்க முடியாது. ஆனா ஒரு கோடு நீங்க வரையறீங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடு வரையறீங்க, எந்த கோடு பெருசு? பெரிய கோடு தானே பெருசு. அதுதான் எடப்பாடியுடைய டாக்டிக்கல் லைன். நான் வந்து வரேன் உங்கள் கூட, உங்களை நான் யூஸ் பண்ணுறேன், உங்களை தேவைக்கு யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் உங்களை தூக்கி போடுறேன். அந்த தூக்கி போடுற மெக்கானிசமும் இருக்குது. அவர் எல்லா விதத்துலேயும் அவர் அதை பண்ணிக்கிட்டே வராரு, தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு போகிறாரு. அவர் வந்து ஒரு எனார்மஸ் சக்தியாக வந்து இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் பின்னாடி எல்லா மாவட்ட செயலாளர்கள் நிற்கிறாங்க. ஒரு தலைவர் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து ஓபிஎஸ் பக்கம் வந்த உடனே அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுறாங்க. இன்னைக்கு இபிஎஸ் பின்னாடி எத்தனை எம்எல்ஏக்கள் நிற்கிறாங்க, எத்தனை தலைவர்கள் நிற்கிறாங்க. வேலுமணி எங்கேயோ ஒரு மூலையில் கும்பலில் நிற்கிறாரு. வேலுமணி அந்த மாதிரி தான் வேலுமணியே இருக்காரு. அதே மாதிரி எல்லா தலைவரும் இட் இஸ் அ மாஸ். இல்லை, அப்போ திரு சீனிவாசன் சொல்ற மாதிரி இபிஎஸ் வந்து ஒரு அரசியல் ஆளுமை அப்படின்னு ஜட்ஜ் பண்ணணுமா, இல்ல திரு தனியரசு சொல்ற மாதிரி ஓபிஎஸ் நம்பினாரு, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருன்னு அந்த கேட்டகரிக்குள்ள வர வைக்கணுமா? இபிஎஸ்க்கு வலு இருக்கு, நான் எல்லாம் மறுக்கல, யாருமே மறுக்க மாட்டாங்க. ஆனா இது எல்லாத்தையும் டிசைட் பண்றவங்க யாருன்னா பிஜேபி, ரைட்டுங்களா? இப்போ பிஜேபி ரஜினியை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வருது, ரைட்டுங்களா? திரும்பவும் ரஜினியை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வருது. வந்தியத்தேவன் கேரக்டரில் நடிக்க சொல்லி ஜெயலலிதா சொன்னாங்க, அதுக்கப்புறம் நான் புக்கெல்லாம் படித்து பார்த்தேன், அப்படி இப்படிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன் வந்து ரஜினி. அதே நேரத்தில் ஓபிஎஸை சப்போர்ட் பண்ணுறாங்க பிஜேபி, சசிகலாவை சப்போர்ட் பண்ணுறாங்க பிஜேபி, சசிகலாவை சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓபிஎஸை சப்போர்ட் பண்ணுறாங்க. டிடிவி தினகரன் வந்து டிக்ளேரே பண்ணிட்டார், நான் வந்து அலையன்ஸு அவங்களோட அப்படின்ற கிட்டத்தட்ட கூட்டணின்ற மாதிரி சொல்லிட்டார். பாஜக கூடவா? பாஜகவுடன் அவர் ஒரு பொதுக்குழுலாம் நடத்தியிருக்கார். எப்படி இபிஎஸ் பொதுக்குழு நடத்தினாரோ அதே மாதிரி அதே மண்டபத்தில் அதே ஷோ ஆஃப் பண்ணிட்டு பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது ஒரு சைடில் ரஜினி, ரஜினியை ஹேண்டில் பண்ணுறது யார்? குருமூர்த்தி. இது ஒரு ட்ராக்கு. ஒரு சைடில் அண்ணாமலையை ஸ்ட்ரெங்தன் பண்ணி இன்னொரு ட்ராக்கு, இன்னொரு ட்ராக் ரஜினியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஒரு ட்ராக்கு, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஃபேக்ஷன்ஸ் எல்லாத்தையும் யுனைட் பண்ணி கொண்டு போகணுன்ற ஒரு ட்ராக். இது எல்லாத்தையுமே அதிமுகன்றது, அஇஅதிமுகன்றது அதோட பேட்டர்னில் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும், எம்ஜிஆர் காலத்தில் இந்திரா காந்தி, ஜெயலலிதா காலத்தில் ராஜீவ் காந்தி, எடப்பாடி ஓபிஎஸ் காலத்தில் அது மோடி. ஆஇன்றது அகில இந்தியாவில் யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க ஆப்ரேட் பண்ணுறது தான். இன்னைக்கு இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்குமான ஒரு இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த கோர்ட்டுகளில் நாடகம் ஆடிக்கிட்டே இருக்குது. இதோட இறுதி முடிவை தீர்மானிக்க போகிறது யார்? எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் அதிமுகவுடைய சின்னத்தை முடக்கும். ரெட்டலை இல்லாதப்போ அதிமுக என்ன ஆகுன்றத பிஜேபி வேடிக்கை பார்க்கும். அப்போ ஒரு அலையன்ஸ் ஃபார்முலாவை பிஜேபி கொண்டு வரும். அந்த அலையன்ஸுக்குள்ள ரஜினியும் இருப்பார், ஓபிஎஸும் இருப்பார், சசிகலாவும் இருப்பாங்க, எடப்பாடியும் இருப்பாங்க. இப்போ எடப்பாடியுடைய ரேஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் தனக்கு வரும்பொழுது தன்னை பாதுகாப்பதற்கான ஒரு கட்சி இருக்கணும். அந்த இரட்டை இலையை பறிபோகாமல் பார்த்து கொள்ளணும். இந்த கட்சியை அனைத்து சட்ட விதிகள், தேர்தல் கமிஷன் உட்பட அனைத்திலிருந்தும் மீட்கணும். எடப்பாடிக்கு எதிராக நிற்கக்கூடிய சேலஞ்ச் பிஜேபி பெருசு. இப்போ அவர் கூட இருக்க மிகப்பெரிய ஆலோசகர் பேர் சுனில். அவர் தான் எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணி முன்னாடியே கொண்டு போனார். ரைட்டுங்களா? இப்போ இவங்க பேசுகிறாங்க இல்லையா, இபிஎஸ்க்கு ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்கு, வேற எந்த மைனஸுமே கிடையாது. அவருக்கு மைனஸ் அவருடைய சாதிய கண்ணோட்டம். இப்போ கள்ளக்குறிச்சி இஷ்யூ திமுக அரசுக்கு எதிரான சென்டிமெண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் அந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூவை திமுகவுக்கு எதிரான வாய்ஸாக கொண்டு வரல. கள்ளக்குறிச்சி இஷ்யூவில் நடக்கக்கூடிய விஷயங்களை திமுகவுக்கு அரசுக்கு எதிரான ஒரு வாய்ஸாக இவரும் கொண்டு வரல, பிஜேபியும் கொண்டு வரல. அப்போ அந்த ஒரு மைனஸ் தான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அவருடைய இன்ட்ரெஸ்ட், அவருடைய ஃபேக்டர்ஸ், அந்த தொகுதிகள், அந்த விஷயங்கள்லேருந்து இந்த ஒரு மைனஸை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி இஸ் ஃபைட்டிங் அ வெரி ஹார்ட் பேட்டில் அகெயின்ஸ்ட் பிஜேபி. அதில் இன்னொரு இன்க்ளினேஷனும் இப்போ சொல்லப்படுறது என்னன்னா, எடப்பாடி மே அலைன் வித் காங்கிரஸ். இவர் நாளைக்கு பவர்ஃபுல் தலைவராக வந்துட்டார்னா இந்த அலையன்ஸை விட்டு போயிடுவார். ஆனால் பிஜேபி கையில் இருக்கக்கூடிய அஸ்திரம் என்ன இருக்கு? அந்நிய செலவாணி வழக்குகள், இன்கம் டேக்ஸ் வழக்குகள், நெடுஞ்சாலைத்துறை ஊழல் வழக்குகள் சிபிஐ கிட்ட இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வச்சு பிஜேபி நினைச்சா எடப்பாடி இல்ல யாரை வேணா ஏடிஎம்கேல கண்ட்ரோல் பண்ண முடியும். பிஜேபிக்கு அந்த இருக்கு. ஒரு முன்னாள் அட்வொகேட் ஜெனரலே வேலுமணிக்காக அப்பியர் ஆகிறார்ன்ற ஒரு விவாதம் நடுவில் நடந்தது இல்லையா. இதெல்லாமே பிஜேபியுடைய திருவிளையாடல்கள் தான். அப்போ பிஜேபி யாரை பாயிண்ட் அவுட் பண்றாங்க? அது ரஜினியா இருக்கலாம், எடப்பாடியா இருக்கலாம், ஓபிஎஸ்ஸா இருக்கலாம், சசிகலாவா இருக்கலாம், தினகரனா இருக்கலாம். யாரை பாயிண்ட் அவுட் பண்றாங்க? அப்படி கொண்டு வரக்கூடிய விஷயங்கள்ல அவங்க என்ன சமூக சோசியல் இன்ஜினியரிங் கொண்டு வராங்க, அவங்க என்ன மாற்றத்தை உருவாக்க நினைக்கிறாங்க, அவங்க எப்படி கொண்டு போக போறாங்க, இதுல என்ன பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட்? ஏன்னா பிஜேபி தரப்புல யாரும் இல்லை, அவங்களுக்கு ஏன் இதுல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நீங்க சொல்றீங்க? ரஜினி ஃபேக்டரை உள்ள கொண்டு இவ்வளவு தூரம் அவங்க ஆப்ரேட் பண்ண வேண்டிய அளவுக்கு என்ன அவங்களுக்கு என்ன இதுல விருப்பம் இருக்க போகுது? பெரியார் மண்ணுக்குள்ள தாமரையை மலர வைக்கிறதா, வேற எந்த வகையிலையும் கொண்டு வர முடியாது. ஒரு கூட்டணி பலம் இல்லாம 4 எம்எல்ஏக்களை ஜெயிக்க முடியாது. அப்போ அவங்க போகக்கூடிய ஈசி ஓட் பேங்க் எதுனா திமுக ஓட் பேங்க் கிடையாது. அது என்னைக்குமே சாலிடு. எம்ஜிஆர் கூட திமுக ஓட் பேங்க்குள்ள நடக்கல. எம்ஜிஆர் வாக் பண்ணது காங்கிரஸ் ஓட் பேங்க்ல, ஆன்டி கருணாநிதி ஓட் பேங்க்ல தான் அவர் வாக் பண்ணாரு. ரைட்டுங்களா? ஆன்மீகத்தில் திமுகவினரை விட அதிகமான சிந்தனை கொண்டவங்க அதிமுகவினர். அதிமுக தலைவராக இருந்த மூகாம்பிகை கோயிலுக்கு போன எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, எல்லாருமே திமுக அளவுக்கு ஆன்மீகம். இன்னைக்கு திமுக ஆன்மீகம் ஆயிடுச்சுன்ற ஒரு விமர்சனம் இன்னொரு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆனா அதையும் தாண்டின ஒரு ஆன்மீகம், ப்ரோ இந்துத்துவா, சாஃப்ட் இந்துத்துவா பெடல் ஏடிஎம்கே கையில தான் கிடைக்கும். அப்போ அதிமுக வாக்கு வங்கி தான் பாஜக நடப்பதற்கு எளிதான ஒரு வாக்கு வங்கி. நாளைக்கு பாஜக தமிழ்நாட்டில் வளரணும்னா அது அதிமுகவை கபலீகரம் பண்ணி அதை ஒரு மாதிரி சின்னாபின்னப்படுத்தி எடுத்தாதான் பிஜேபியால் வளர முடியும். பிஜேபிக்கு செகண்ட் பிளேஸ்க்கு அது வளர முடியும்ன்றது பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி. அப்போ அதிமுக வாக்கு வங்கிய இது பண்ணோம்னா ஒரு கவர்ச்சியான தலைவர் தேவை. அது ரஜினி. ரஜினி ஃபேக்டரி இபிஎஸ் ஓபிஎஸ்ங்கிற அந்த ரெண்டு பேரையோ சசிகலாவையோ பெருசா நம்பல அதையும் நம்புறாங்க. அது அதிமுக ஓட் பேங்க் கையில் எடுக்கிறதுக்காக அது நம்புறாங்க. ஆனா அதிமுக ஓட் பேங்க்ன்றது அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லல்ல. நீங்கள் செய்வீர்களான்னு ஜெயலலிதா கேட்ட அதிமுக ஆதரவு மனநிலை இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அஜித் வந்தா நல்லா இருக்கும், அஜித் இப்ப அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும், ஒரு ரஜினி வந்தா நல்லா இருக்கும், ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்க. கமல் அவங்களுக்கு நெகோசியேட் அவர் தான் தனி கட்சி தொடங்கிட்டார். அவர் வந்தா கூட பரவாயில்ல. கமலுக்கு வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆனா ரஜினி ஒரு மாஸ் அப்பீல் அதை ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினியை வச்சு பாஜகவை கொண்டு வர முடியுமா அப்படின்னு ரொம்ப நீண்ட ஒரு பராக்கிரமம் தவம் முயற்சின்னு வச்சுக்கோங்களேன். அதை கொண்டு வராங்க. இப்போ ரஜினி ஜெயலலிதாவை பத்தி பேசுறாரு. ஜெயலலிதா என்ன வந்தியத்தேவனா நடிக்க சொன்னாங்க அப்படின்னு பேசுறாரு இல்லையா? அப்போ இந்த பேச்சுக்கான அர்த்தம் என்ன? அவருக்கு அந்த இன்க்ளினேஷன் இருக்குன்றது அர்த்தம். திரு தனியரசு இபிஎஸ் தலைமையா ஓபிஎஸ் தலைமையா சசிகலா தலைமையா அப்படிலாம் பேசிட்டு இருக்கோம். திரு பிரகாஷ் ஒரு புது கோணத்துல அதை வேற மாதிரி டிஃபைன் பண்றாரு. எல்லாவற்றையும் பாஜக தீர்மானிக்கும் அப்படின்னா அவர் சொல்றாரு இல்லையா? இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீடு இல்லாமல் பிராந்திய கட்சிகள் அல்லது அகில இந்திய கட்சிகள் இந்தியாவில எதுவும் இல்லை. அதுவும் அது ஒரு வகையான அரசியல். அது நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளையும் தன் வசப்படுத்தி கட்டுப்படுத்தி மேலாதிக்கம் செலுத்துகிறாரது பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசுங்கிறதுல நம்ம யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. அதுல மிக மிக நெருக்கமாக கட்டுப்பாட்டுக்குள் அவர்களுடைய அரவணைப்பில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது எடப்பாடியினுடைய அணியினர் பாஜகவோடு நெருக்கமா இருக்கிறாங்கிறதுலயும் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. அதுல மூத்த பத்திரிகையாளர் பிரகாசன் சொல்றது உண்மைதான். நாம ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எடப்பாடியை பாதுகாப்பது பாஜக தான், RSS தான், இந்து நம்ம ஒன்றிய அரசு தான். அது அண்ணன் OPS எடப்பாடி இருவரையும் சேர்ந்து இந்த அரசை இவ்வளவு நாட்கள் வலிமையோடு வழி நடத்தியதுல பாஜக பெரும் பங்கு இருக்கிறது. அதனாலதான் எடப்பாடி இப்பொழுதும் பாஜக விமர்சிக்கல. இப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் துணை முதல்வர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சொன்னது திரு மோடி அப்படின்னு இபிஎஸ் சொல்லலையே, OPS தானே சொன்னார். அதைத்தான் சொல்றேன். OPS தான் பாஜகவுக்கு இன்னும் விசுவாசம். அவர் தான் நான் சொல்ற மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரியா OPS பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க எடப்பாடி அண்ணன் OPS நிறம் மாறுகிற ஒரு 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 உயிரினத்தை பத்தி சொல்றாரு. பச்சை வந்துகிறார் இன்னைக்கு திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆனா நிறம் மாறாதவர் நேர்மைக்கே ஒழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் விட்டு கொடுப்பதற்கும் வடிவமா இருக்கிறவர் அண்ணன் OPS. அதாவது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் அப்படியா இருக்கிறவரு அண்ணன் OPS. இவர் நெகட்டிவ் கேரக்டரா இருக்கிறாரு. அதனால அரசியலுக்கு பொருந்தி போகிறாருங்கிறதுதான் அண்ணன் பிரகாசனுடைய வாதம். நானும் அதை ஏற்கிறேன். ஆனா எப்படி இவர் ஏமாந்துகிட்டே வர்றாருன்னா நம்பி ஒப்படைத்தவர்களிடம் திருப்ப பொறுப்பாக ஒப்படைக்கிற நல்ல பண்புள்ளவர் அண்ணன் OPS. ஆனா எடப்பாடி அப்படி இல்லை. யார் எதை நம்பி கொடுத்தாலும் அவரை திருப்பி அவரிடம் ஒப்படைக்கிறது மட்டுமல்ல, ஒப்படைத்தவரை நிர்மூலமாக்கி அவரை அந்த தளத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற கலையை எடப்பாடி கற்றிருக்கிறார். அது சின்ன வயசுல இருந்தே வந்திருக்கிறார். அவர் சிறுவம்பலத்திலிருந்து வர்றாரு, எடப்பாடியிலிருந்து வர்றாரு, சேலத்திலிருந்து வர்றாரு. சேலத்திலேயே இவருக்கு ஆல்டர்னேட்டிவா 50 ஆண்டு அதிமுக வரலாற்றுல இன்னொரு மாவட்ட செயலர் சொல்றதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை. அப்படின்னா எந்த அளவுக்கு வச்சிருப்பாரு பாத்துங்க அவருடைய சேலம் மாவட்டத்துல. அதே மாதிரி இப்ப நீங்க தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த அதிமுகவை நிர்வாகிகளை அப்படி வசப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனால் வாக்காளர்களையும் நாட்டு மக்களையும் வசீகரிக்கிற அந்த ஜனநாயக பண்பும் அரசியல் ஆளுமையும் அந்த பர்சனாலிட்டி எடப்பாடி கிட்ட இல்லைங்கிறதுனால இருக்கிற இல்லைங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அவரு தொடர்ந்து தேர்தலில் தோற்று வருகிறார். நான் இந்த பிடிவாதத்தால் இந்த ஆட்சியை இழப்பாருன்னு முதல்ல சொன்னதும் தனியரசு தான். அதே மாதிரி தோத்தார். 2021 தோத்தாரு. அப்புறம் அடுத்தடுத்து எல்லா தேர்தலையும் தோற்றார். இனி வருகிற தேர்தலையும் தோற்பார். இன்னைக்கு அதிமுக அலுவலகத்தில் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி சொல்றாருல அடுத்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அந்த 2026 வரைக்கும் கூட அவர் காத்திருக்கல. 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட சொல்ல பாருங்க. ஒரு பொறுப்புள்ள மூத்த அரசியலாளர் அதிமுக கட்சிக்கு தலைமை நடத்துறது. அதிமுக ஒரு மாநில உரிமையில் குறித்து பேசுகிற ஒரு கட்சியின் அலுவலகத்திலிருந்து சொல்றார் தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அதிமுக ஆட்சிக்கு வருங்கிறாரு. எப்படி ஆட்சிக்கு வரும்? எடப்பாடியால் ஆட்சிக்கு கொண்டு வர முடியுமா? நான் பிரகாசன் பார்த்து கேட்கிறேன் அல்லது எங்க சீனிவாசன் பார்த்து சொல்றேன். அல்லது வேற யாரு வேணாலும் எந்த நிலையிலயும் அதிமுக ஆட்சிக்கு எப்படி ஒரு யாரையும் ஓபிஎஸ் என்ன மன்னிப்பு கேட்டா கூட சேர்த்துக்க மாட்டாராம். இவர்கிட்ட வந்து அவர் மன்னிப்பு கேட்கறன்னு சொல்ல போறது இல்ல. திரு சீனிவாசன், அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கா? திரு எடப்பாடி மட்டுமே அதிமுகவை தலைமையேற்று வழிநடத்தி ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்துட முடியும், யாருமே தேவையில்லை, ஓபிஎஸ் தேவையில்லை, சசிகலா தேவையில்லை, யாருமே தேவையில்லைன்னு தனிச்சே அவர் வந்து களம் காண்டு ஜெயிச்சிட முடியுமா? அதாவது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் சார் அவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஒரு ஹீரோவா நீங்க உள்வாங்கி அதை எடுத்து சொன்ன புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு நன்றி. அதாவதுங்க ஒரு தலைவருக்கு இலக்கணம் என்ன? புரட்சி தலைவரால் துவங்கப்பட்ட அந்த இயக்கம் திமுகவை தீய சக்தி என்று அடையாளம் காட்டியது. தொடர்ந்து அம்மாவிற்கு பிறகு இன்றைக்கு அண்ணா திமுகவை வழிநடத்தி தலைமை தாங்கி 1.5 கோடி தொண்டர்களுக்கு தலவிருத்தகராக இன்றைக்கு இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அந்த பாதையிலிருந்து கிஞ்சிற்றும் நழுவவில்லை, எந்த விதமான பாராட்டுரையும் படிக்கவில்லை. அது மாதிரி கட்சியை சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அம்மா வழங்கிய தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம், லேப்டாப் திட்டம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருச்சு திமுக. இன்னைக்கு வந்து புதுமை பிரகாஷ் சொன்னதுல மத்ததெல்லாம் விட்டுட்டீங்க, நீங்க ரியல் ஹீரோன்னு சொன்னத மட்டும் எடுத்துக்கிங்க. இல்ல இயக்குனர் ரியல் ஹீரோன்னு ஃபர்ஸ்ட் லைன் சொன்னத மட்டும் எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் தனக்கு என்னென்னலாம் தேவை, ஓபிஎஸ் எப்ப தேவை, ஏன் தேவை, சசிகலா எப்ப தேவை, எப்ப தேவையில்லைன்ற அந்த ஒவ்வொரு முடிவையும் அவர் எடுத்துட்டே வந்தாரு அப்படின்னு சொன்னாரு. அதாவது சசிகலா அம்மா, மரியாதைக்குரிய சசிகலா அம்மா அரசியல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு அண்ணன் எடப்பாடியார் தர்மயுத்தம் நடத்தல, அண்ணன் ஓபிஎஸ் தான் நடத்தினாரு. சசிகலா அம்மா எந்த சசிகலா அம்மாவை அரசியல்ல இருந்து குடும்ப ஆதிக்கம்னு சொல்லி அப்புறப்படுத்த நினைச்ச அண்ணன் ஓபிஎஸ் தான் இன்னைக்கு அதே சசிகலா அம்மா தயவை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அண்ணா திமுகவை கைப்பற்றணும்னு துடிக்கிறாரு. கேரக்டர் தான் வேற, அன்னைக்கு சசிகலா அம்மா, இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார். ஆனா சசிகலாவை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம்னு ஓபிஎஸ் வந்தாச்சு. சசிகலாவை தர்மயுத்தம் நடத்தினாரு, சசிகலாவை எதிர்த்து. ஆனா சசிகலாவை கட்சியில இணைச்சுக்கணும் அப்படின்ற இடத்துக்கு அவர் வந்துட்டார். ஆனா சசிகலாவால் பதவி பெற்ற திரு எடப்பாடி பழனிசாமி சசிகலா கட்சிக்குள்ளேயே வேண்டான்னு நினைக்கிறார், வேண்டான்னு பேசுறார். அதாவது இது இந்த கருத்து வந்து தொண்டர்களுடைய கருத்து, தன்னுடைய பதவிக்காக யாரையும் சேர்க்கலாம் நீக்கலாங்கிறது அண்ணன் ஓபிஎஸோட கருத்து. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தான் இப்ப இவங்க சொன்னாங்களே, பிஜேபி காங்கிரஸ் எல்லாம். அண்ணன் பிரகாஷ் சார் சொன்னாரு, எங்களை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாம கெட்டா அதுக்கு நாங்க பொறுப்பும் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லி கொடுத்த தாரக மந்திரம் இது. நாங்க தர்மயுத்தம் நடத்தல, ஒரு அம்மாவை வந்து சசிகலா அம்மா அரசியல் இருக்கக்கூடாதுன்னு நாங்க அப்புறப்படுத்த நினைக்கல. சட்டமன்றத்துக்குள்ள அதிமுக ஆட்சி வீழ்ந்து போகணும்னு, அம்மாவோட ஆட்சி வீழ்ந்து போகணும், நாசமா போகணும்னு நாங்க நினைக்கல. எதிர்த்து எதிர்வினை ஆற்றுனது நீங்க. இவ்வளவு அதிமுக புரட்சி தலைவர் இயக்கத்தை குன்றி போகணும், மழுங்க போகணும்னு அத்தனையும் செஞ்சுட்டு அத்தனை பழியும் நீங்க எடப்பாடி. நான் கேட்கிறேன், அதாவது நேரம் குறைவா இருக்கு, 2 விருந்தினர்கள்ட்டையும் போறேன். திரு ரவீந்திரன் துரைசாமி, திரு எடப்பாடி பழனிசாமியும் அதான் பேசுறார், திரு சீனிவாசனும் அதான் கோட் பண்றார். சசிகலா கட்சிக்குள்ள வேண்டான்னு சொல்றதும் ஓபிஎஸ் கட்சிக்குள்ள வேண்டான்னு சொல்றதும் திரு இபிஎஸ் உடைய தனிப்பட்ட முடிவு இல்ல, தொண்டர்கள் முடிவு இல்ல, கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் முடிவு எடுக்கிறாங்க. அதை அவர் பிரதிபலிக்கிறார், திரு எடப்பாடி பழனிசாமி பிரதிபலிக்கிறார். அதை வந்து நாம திரு எடப்பாடி பழனிசாமி முடிவாக பார்க்க முடியுமா? இது வந்து சரத்பவார் சோனியா காந்தி சண்டை மாதிரி தான். இவர் ஃபாரினர் வரக்கூடாது அப்படி இப்படின்னு அவங்க போனாங்க. கடைசியில் 2 பேரும் தனியாக நின்று தோத்து போன பிறகு சந்தர்ப்பமும் தேவையும் வந்து 2 பேரையும் ஒன்றா இணைச்சி வச்சு என்சிபியும் காங்கிரஸும் அங்கே கூட்டணியில் நிற்கிறாங்க. குறித்து வச்சுக்கிடுங்க, நிச்சயமாக 2024க்கு பிறகு எடப்பாடியும் பன்னீரும் ஒற்றை தலைமையாக வர முடியாது. அது மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் வந்துட்டு கூட்டணிங்கிற லெவலில் அவங்க பலத்துக்கு தக்கன இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்றா இணைஞ்சு தான் 2026 பயணிக்க முடியும். இதற்கிடையில் 2 பேருக்கும் நாம சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வந்துருவோம்னு உறுதியான நம்பிக்கை எடப்பாடிக்கும். நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, எடப்பாடி வீழ்ந்துருவாரு தப்பு பண்ணி, நாம சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வந்துடலாங்கிற ஆசை பன்னீர் செல்வத்துக்கும் இருக்குது. அந்த சண்டை தான். சசிகலா என்ன ஆவாங்க? சசிகலா பலம் நிரூபிக்காதவங்க, அவங்க 0% இருக்கிறாங்க. தனி அரசு வேறுபடலாம், சசிகலா நாட் ப்ரூவ்டு, ஷி இஸ் நாட் ஏ பொலிட்டிகல் ஃபோர்ஸ், ஸ்டேச்சர் இருக்கு. ஓபிஎஸ் சேர்த்துக்கணும்ன்றாரு, அவரும் சேர்த்துக்க மாட்டாரா? அவர் வந்து சேர்த்துக்கணும்னு சொல்றாரு, பட் அவரோட அமைப்புக்குள்ள அது சேர்த்துக்கலாம். ஃபார்மாலிட்டி எப்படி வரும்? ஓபிஎஸ்க்கு சபார்டினேட்டா சசிகலா போவாங்களா? சசிகலாவுக்கு சபார்டினேட்டா நின்று ஃபைட் பண்ண முடியுமா? களத்தில் இல்லாத ஒருத்தர் பின்னாடி நின்னு போய் ஃபைட் பண்ண முடியுமா? நீ ஃபைட்டே EPS OPS ரெண்டு வரல யார் பெரிய தலைவர்னு சொல்றேன். இதுக்குள்ளேயும் ரெண்டு கருத்தியல் உள்ள வந்து வாக்குகளை பாதிக்கும்னு சொல்றேன். சோ இந்த ஃபைட் வந்து EPS பலம் என்ன OPS பலம் என்னங்கிறது 2024 நிரூபிக்கும். சசிகலாவுக்கு ஸ்டாச்சர் இருக்கு, தேவைப்பட்டவங்க அவங்களுக்குள்ள சிம்பதியை பயன்படுத்தி அரசியல் களத்தில் அவங்களை பயன்படுத்தலாம். நான் ஸ்டாச்சரை நான் மறுத்து பேசல, பலம்ங்கிறத தான் நான் கொஸ்டின் பண்றேன். ஓகே, எலெக்ஷன் தீர்மானிக்குமா இவங்க ரெண்டு பேருடைய பலத்தை, EPS OPS உடைய பலத்தை, அதுக்கு முன்பே சேர்ந்துருவாங்களா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே? அது வியூகம் அமைக்கிறவங்களை பொறுத்ததுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சசிகலாவை வேணான்னாரு, தர்மயுத்தம் நடத்தினாரு, இதெல்லாம் யார் சொன்ன டிமாண்டு? இதே குருமூர்த்தி, இதே OPS, இதே பிஜேபி சொன்ன டிமாண்டு தான் அது. அதுக்கப்புறம் வந்து சசிகலாவை ஏத்துக்கிற கண்டிஷனுக்கு பிஜேபி வருது. அப்போ அதை யார் ஆதரிக்கிறா? OPS ஆதரிக்கிறார். எடப்பாடி வேணான்றாரு. எடப்பாடி வேணாம். எடப்பாடி வந்து தன்னுடைய தனி மனித அந்த வளர்ச்சியை, ஹீரோயிசத்தை டெவலப் பண்றதுக்காக வேணான்றாரு. சுனில் என்ற தேர்தல் வியூக அமைப்பாளர் கொடுத்த அட்வைஸ் அது, சசிகலா வேணாம் அப்படின்னு. இதுல விஷயம் என்னன்னா, எடப்பாடி முழுக்க ட்ரை பண்றாரு. மோடியா லேடியான்னு கேட்ட கட்சி இது அதிமுக. அந்த கட்சியை வந்து முழுக்க புனரமைச்சு நிறுத்திட்டு ஒரு சேக்கு வரலாம். பிஜேபி வந்து டேர்ம்ஸை டிக்டேட் பண்ணாம நம்ம வந்து பிஜேபியோட பேசலாம், பிஜேபிக்கு எதிரி கிடையாது எடப்பாடி, நம்ம வந்து பிஜேபியோட பேசலாம் அப்படின்னு அவரோட ட்ரை. ஒரு பெரிய மனப்பான்மையோட நாம செயல்படணும்னு நம்ம வந்து திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டில், நடுவில் ஒரு கட்சி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபேக்ட். அதுக்கு ஈக்குவலா வந்து தொண்டர்களை ஆர்கனைஸ் பண்ணி நிக்க வச்சிடலான்ற ஒரு முயற்சி. அது ஒரு பெரும் முயற்சின்னு வச்சுக்கோங்க. அப்கோர்ஸ் கொடநாடு வழக்கு போன்ற விமர்சனங்கள் இருந்தாலும் அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சி அது. அந்த முயற்சியோட விளைவுகள் எப்படி போகும்? இதுக்கு ஒரு தேர்தல் இல்லை. இதுல பிஜேபி வந்து ரஜினி மாதிரி ஆட்களை பயன்படுத்தி எப்படி காயின் பண்ண முடியும்? சார், நீங்க சொல்றதுலாம் சுவாரஸ்யங்கள் தான். அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு. மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.